ஐந்து மாநிலங்களுக்கு நடந்த சட்டப்பேரவை தேர்தலில் தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை தமிழ்நாட்டு மக்கள் அளித்திருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான அணி மகத்தான வெற்றியை பெற்று தளபதி அவர்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்கிற அந்த வேளையில் நாகப்பட்டினம் தொகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் இந்த பொது தொகுதியில் போட்டியிட்டு பானை சின்னத்தில் வெற்றி பெற்று இப்போது உங்களையெல்லாம் மகிழ்ச்சியோடு சந்திக்கிற அந்த வேளையில் இந்த வெற்றியை சாத்தியப்படுத்திய நாகப்பட்டினம் தொகுதி மக்களுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை வாக்காளர் பெருமக்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். இதற்கான வாய்ப்பை வழங்கிய எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களுக்கும் இந்த வெற்றியை சாத்தியப்படுத்துவதற்கு இங்கே அல்லும் பகலும் உழைத்த நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நாகப்பட்டினம் மாவட்ட பொறுப்பாளர் அருமையண்ணன் கௌதமன் உள்ளிட்ட திராவிட முன்னேற்ற கழக முன்னணியினருக்கும் கூட்டணி கட்சி மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சி தோழர்கள் அனைவருக்கும் நிர்வாகிகளுக்கும் குறிப்பாக இந்த வெற்றியை சாத்தியப்படுத்திய நாகை வாக்காள பெருங்குடி மக்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாகை தொகுதிக்கு என்னென்ன வாக்குறுதிகளை அளித்தோமோ அதை நிறைவேற்றுவதில் முழு முனைப்பு காட்டுவேன் என்று இந்த நேரத்தில் உறுதி கூறுகிறேன்.